ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் பைரவி சமையல். நம்ம இன்னைக்கு அப்பளம் வச்சு புளிக்குழம்பு பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு துவரம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் வந்துட்டு 2 அப்பளத்தை எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதில் வந்துட்டு 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன். வாங்க இதையும் வந்துட்டு உள்ள விட்டு இதிலே வந்துட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டதும் கொஞ்சம் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு இந்த அளவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் இதையும் போட்டலாம். அப்பளம் போட்டு புளிக்குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. காய்கறி இல்லைனாலும் நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை, டக்குன்னு புளிக்குழம்பு வச்சிடலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து இந்த உளுந்து அப்பளம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். கெஸ்ட்டு வந்துட்டாங்க, டக்குன்னு நம்மகிட்ட காய்கறி இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி அப்பளத்தை உடச்சி நம்ம வந்து புளிக்குழம்பு வச்சிடலாங்க. இந்த புளி தண்ணி வந்துட்டு கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த அப்பளத்தை போட்டோம்னா டக்குன்னு வந்து நம்மளோட அப்பள குழம்பு வந்து புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, கொதி வந்துருச்சு. நம்ம வந்துட்டு நான் வந்து சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதை போட்டு நல்லா கிளறி இது கட்டி இல்லாமல் வந்துட்டு நல்லா இது பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு சமயம் இது வந்து நல்லா கட்டி கட்டிக்குது. இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் வந்துட்டு இதில் போட்டுடலாம். நல்லா வந்துட்டு இந்த புளியோடைய பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு, அந்த பவுடருமே சாம்பார் பவுடரும் நல்லா வந்துட்டு கரைஞ்சிருச்சு. வாங்க இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற அப்பளத்தையும் வந்துட்டு இதில் அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அப்பள குழம்பு புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.